ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டுமே சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எனக்கு ஒரு சிம்பிளான க்ளப் தான் ஆரம்பிச்சுறேன். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அந்த பெல் சிம்பிள் இருக்குள்ளேயே அதையும் தட்டு விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு க்ளப் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு த்ரெட்டு, அப்புறம் ஒரு டேப்பு, அப்புறம் ஒரு சிஸ்ஸு, அப்புறம் ஒரு பிளாங்க் ஷீட். நீங்கள் சார் பேப்பர் கூட எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை உங்களுக்கு தேவையான பேப்பர் ரஃப் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேப்பு, அந்த டேப் இல்லைன்னா த்ரெட்டு, த்ரெட் இல்லைன்னா கலர் டேப் எடுத்துக்கோமா. நார்மல் டேப் எடுத்திங்கன்னா அவ்வளோவோ தெரியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ அதெல்லாம் நடுவில் வந்து உக்காந்துட்டுருக்கு, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளோட ஒரு பேப்பர் எடுத்துப்போம். நான் ஒன் சைட் ஷீட் இன்னைக்கு எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரெக்டாங்கிளாக மடித்து ஸ்கொயராக கட் பண்ண போகிறோம். இதை நம்ம இப்போ எப்படி ஸ்கொயராக கட் பண்ணுறது தானே கேட்குறீங்க? எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கோங்க. அதை இந்த மாதிரி பண்ணி படக்குன்னு ஒரு அமுக்கம்னா முடிஞ்சிருப்போது வேறு என்ன பண்ணுறது? என்ன ரொம்ப மூச்சு வாங்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நான் ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கேன் வாய்ஸை. ஓகே, இப்போ நம்ம அந்த மாதிரி முடிச்சுட்டு நீங்கள் கையில் கூட மடித்து கிழிச்சுக்கலாம். நான் அதுக்கு அந்த சோம்பேறி மாதிரி கையில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வசதிப்படுத்தும் நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணியாச்சு. டடா, இந்த மாதிரி தான் வந்திருக்கா? அது ட்ரையாங்கிளாக இருக்குமா? இப்போ நம்ம அந்த ட்ரையாங்கிளை அதுக்கு ஆப்போசிட் சைடாக நம்ம மடிக்க போகிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? அந்த ஆப்போசிட் சைடாக நம்ம மடிச்சுட்டு இப்போ நம்ம அதை பொறுமையாக ஓப்பன் பண்ணலாம். நல்லா டைட்டாக அந்த மார்க் அடையாளம் தெரிகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அழுத்திக்கலாம். எனக்கு ஓரளவுக்கு தெரியுதுப்பா, கேமராவில் தெரியுதா இல்லையா எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நம்ம அதை ஷிப்லாம் நார்மலாக மடக்குவோம் இல்லையா, கர்ச்சிஃப் மடிப்போம் இல்லையா, இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடாக திரும்பி மடிச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? அதம்மா, நல்லா உங்களுக்கு அந்த கோடு தெரிகிற வரைக்கும் நல்லா மடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பார்க்கறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மடித்தாச்சு. நம்ம மடித்ததுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்குறோம். கச்சாமிச்சான்னு கோடு இருக்கும், ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நடுவில் வந்து இது நாலாக பிரிக்கும், ஸ்கொயரை நாலாக பிரிக்கும். அந்த கோட்டில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ட்ரையாங்கிளாக அந்த ஸ்கொயரில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி அடையாளம் தெரியும்ல, அது அழகாக இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்தாச்சா? இப்போ நம்ம அதை இதுக்கும் ஆப்போசிட் சைடாக அதே மாதிரி ரெண்டு இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி இருக்குங்க. இதை நம்ம திரும்பியும் மடிக்கணும். என்ன பண்ணுறது, மடிப்பு மடிப்பாக தான் வந்து தொலை, இது பண்ணி தானே ஆகணும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மடித்தாச்சு, நம்ம தலைவர் மடிச்சிட்டாரு. மடித்தோடனே ஸ்கொயர் உள்ளார ஸ்கொயரை மடிச்சிட்டாராமா, நடுவுலையும் ஒரு கோடு வரும். என்னடா இது, அளவு கோடுக்கு மேலே கோடு வருதுன்னு நினைக்காதீங்க. அதை இப்படி மடித்து விடுறோம், அவ்வளோதான். மடித்து விட்டாச்சா? அதையும் இதே மாதிரி மடித்து விட்டுட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ரெக்டாங்கிள், ஸ்கொயரில் நம்ம ரெக்டாங்கிள் பண்ணிட்டோம். அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு இப்படி மடிச்சிருக்கேன், புரியுதா? அதே மாதிரி நம்ம இப்போ இந்த மாதிரி மடிய போகிறோம். அது அந்த பக்கம் மடித்தோமா, இது இந்த பக்கம் மடிக்கிறோம், புரிஞ்சுதா? இப்போ நம்ம இதை இப்படி மடிக்கிறோம். மடித்தாச்சு மடித்தாச்சு, மடிச்சுட்டா இருப்பா, மடிச்சுட்டா இருக்கு. அதை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ரெண்டு பக்கமும் இந்த இது ஸ்கொயராக பிரிச்சுருக்கோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இது நடுவில் இருக்குல்ல, அதை ஒன்றுத்த மட்டும் தூக்கிட்டு அதை ஒன்றுத்த மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு குறுக்கமாக வச்சுட்டு இந்த நடுவில் நீங்கள் அழகாக உங்களுக்கே மடிக்க வந்துடும். அதை அப்படியே உள்ள தள்ளி மடித்து விட்ற வேண்டியது தான். அது நீங்கள் அப்படியே பொறுமையாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் ஓப்பன் பண்ணி அந்த நடுவில் சென்டர் பாயிண்டில் வந்து வச்சு அப்படியே மடிக்கிறேன். அவ்வளோதான், புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம அதே மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு பண்ணிக்க போகிறேன், பார்த்துக்கோங்க. ரெண்டு பண்ணி நடுவில் வந்து
ஒரு ஏதாச்சும் ஒரு டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருக்க நம்ம சேஃப்டி தான். ஒட்டாட்டியே பரவாயில்ல, கிட்டத்தட்ட இது ஒரிகாமி தான், நம்ம தான் இது ரொம்ப சேஃபாக இருக்குமேனு இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ இந்த மாதிரி ரெண்டு பண்ணியாச்சா. இந்த ரெண்டுத்தையும் இப்படி அழகாக மூடுற மாதிரி, ஒன்று பெருசு இன்னொன்று சின்னது, அப்படியே உள்ளார போய் மடக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். ஓகே இருங்க, இந்த மாதிரி நம்ம மடக்கினதுக்கப்புறமா இதில் நான் வந்து ஒரு கலர் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை கூட வந்து வச்சு ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு எதுக்கு அந்த வேலைலாம்னு சொல்லிட்டு நான் கலர் பேப்பரே வச்சு ஒட்டிக்கிட்டேங்க. சி, கலர் டேப்பு கலர் பேப்பரை வாயே உளருது பாருங்கள். ப்ளூப்பர்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரமே வரும். நான் எடுத்து வச்சுருக்கேன், தர இன்னும் நிறைய வீடியோ போட்டு பண்ணியிருக்கோம். ஓகே, அதை ஓப்பன் பண்ணி கவர் பண்ணி காட்டுறேன். ஓகே, அது என்னதுன்னா, நாங்கள் ப்ளூப்பர்ஸ் இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிக்கிறோன்னா ஒரிகாமி. இன்னும் கண்டென்ட் சரியாக தேர்ந்தெடுக்கலங்க, ஃபஸ்ட்டு ஒரிகாமின்னு நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து தடுமாறி ஒட்டுறேன்னா பார்த்துக்கோங்க, நடுவில் சென்டராக பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பக்கம் உள்ளார தள்ளிட்டு இதை நேராக வச்சு ஒட்டிக்க போகிறேன் நான். நேராக ஒட்டிக்கிட்டதுக்கப்புறமா அங்கே ஒரு வழி, அவ்வளோதான் 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 அவ்வளோதான், கட் பண்ணு கட் பண்ணு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் காமெடியாக கொண்டு போகலாமோ. நீங்கள் எந்த இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட்டு மட்டும் பண்ணிடுங்க, சரியா? அப்போ தான் நான் பண்ணுற மிஸ்டேக்காக இருக்கட்டும் நல்லதாக இருக்கட்டும் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, கமெண்ட் பண்ணிடுவீங்களே? கண்டிப்பாக இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸுக்கு கட்டுவாங்க இல்லையா, ஒரு ரிப்பன், அந்த ரிப்பன் மாதிரி நம்ம கலர் டேப்லே ஒட்டிக்கிறோம். நல்லது, கலர் ரிப்பன்லாம் வாங்கி கட்டுறதுக்கு தான் கலர் டேப் ஒட்டிக்கிறோம். நீங்கள் த்ரெட்டு கட்டினீங்கன்னா அடியிலேருந்து சேர்த்தே கட்டிக்கோங்க. அவங்க ஓப்பன் பண்ணும்போது ஓகே, அவர் ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆர்கனைசராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஷெல்ஃபில் அது எங்கேயாவது ஆர்கனைஸ் பண்ணணும்னா நீங்கள் எதாவது சார்ட் பேப்பரில் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த டேப்பும்